இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 14:18-23. பேதையர் புத்தியீனத்தை சுதந்திருக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. தரித்திரன் தனக்கு அடுத்தவனானாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஆமென், ஆமென், ஆமென். Glory to the King of King Jesus. Today's Bible verses: Proverbs 14:18-23. The simple inherit folly, but the prudent are crowned with knowledge. Evildoers will bow down in the presence of the good, and the wicked at the gates of the righteous. The poor are shunned even by their neighbors, but the rich have many friends. It is a sin to despise one's neighbor, but blessed is the one who is kind to the needy. Do not those who plot evil go astray, but those who plan what is good find love and faithfulness. All hard work brings a profit, but mere talk leads only to poverty. Amen, amen, amen. வசனம் உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் சேனல் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன் ஃபார் டெய்லி நோட்டிஃபிகேஷன். காட் பிளஸ் யூ.